மக்கள் என்று இப்படி வாழ்ந்தது போதும், இனிமேல் இப்படி வாழ முடியாது என்று முடிவெடுக்கிறார்களோ அங்குதான் புரட்சியினுடைய கரு ஆரம்பிக்கிறது என்று மாவீரன் லைன் பேசுகிறான். இதே தமிழ்நாட்டிலே அந்த குயிலி என்ற அருந்ததியர் எனத்து பெண் தன் உடம்பு முழுவதும் நெய்யை ஊத்தி கொண்டு பிரிட்டிஷாருடைய ஆயுத கிடங்கிற்குள், வெடிமருந்து கிடங்கிற்குள்ளே போய் தன்னை பத்த வைத்துக் கொண்டு வேலு நாச்சியாருக்காக தன் வீர வாழ்க்கையை, மரணத்தை அடைந்தத சரித்திரம் எல்லாம் நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும். இன்றைக்கு கொள்கைகளிலே சமரசம் செய்யாமல் கலப்படமில்லாத கொள்கைகளை சுமந்து கொண்டிருக்கின்ற இடதுசாரி சிந்தனையாளர்கள், போராளிகள், இந்தியாவிலே கடைசி இந்தியனுடைய கண்களில் எங்கு கண்ணீர் துடைக்கப்படுகிறதோ அன்றுதான் இந்த சுதந்திரம் முழுமை பெறும் என்று அன்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசுகிறார். இந்த கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு அந்த கொரோனா நாய்க்கு முன்னின்று அதற்கான மருத்துவ சிகிச்சை அளிக்கின்ற டாக்டர்கள் இறந்து போனால் கூட மயானங்களிலே அவர்களுக்கு இடமில்லை என்று ஊர் கூடி மறிக்கின்ற போது அந்த சகோதரத்துவம் என்ன என்கிற கேள்வி வருகிறது. கோவை மக்கள் ஒற்றுமை மேடை சார்பாக விடுதலை இந்தியாவில் நிலைக்க வேண்டியவை எவைகள் என்பதை பற்றி ஒரு அருமையான கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்து அதனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே, தொடக்க உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கோவை மக்கள் ஒற்றுமை மேடையினுடைய ஒருங்கிணைப்பாளர் என் அன்பிற்குரிய சகோதரர் பத்மநாபன் அவர்களே, உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரி கனிமொழி அவர்களே, அருமைக்குரிய நண்பர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே, என் அருமை சகோதரி அருள்மொழி அவர்களே, என்னுடைய அருமை நண்பர் தோழர் சவுந்தரராஜன் அவர்களே, இந்த இனிய கருத்தரங்கிலே கலந்து கொண்டு இந்த கருத்துரையாளருடைய கருத்துக்களை தமிழகம் எங்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பிற்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றையதனம் இதிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சுதந்திரம் என்பத தலைப்பு. பாரதி அருமையாக பாடினான், ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடினான். சுதந்திரம் என்று மட்டும் சொல்லவில்லை, அதை வந்து ஆனந்த சுதந்திரம் என்று சொன்னார். ஆகவே அந்த ஆனந்த சுதந்திரம் வந்திருக்கிறதா என்று உரசி பார்க்க வேண்டிய நாள் தான் இந்த நாள். பொதுவாக இந்த நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் என்று சொன்ன உடனே அவர்கள் நினைவுக்கு வருவதெல்லாம் தேர்தல்கள் தான். வாக்களிக்கின்ற தேர்தல்கள், வெற்றி பெறுகின்ற வேட்பாளர்கள், பதவியேற்கின்ற பிரதமர், பதவியேற்கின்ற முதலமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்கள்தான் சுதந்திரத்தினுடைய முழுமையான வெளிப்பாடுகள் என்பதை பற்றித்தான் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் சிந்திக்க பழக்கி கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் அப்படித்தான் நாம் பழக்கப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் ஒரு புரட்சிகரமான சிந்தனையாளர் வேறு மாதிரி சிந்திக்கிறான். அவன் சொல்லுகிறான், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஜஸ்ட் a journey from British Raj to billionaire Raj என்று சொல்கிறார். கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையடித்து சென்ற பிரிட்டிஷாருடைய ஆட்சியிலிருந்து இந்து சமூகத்தினுடைய பலதரப்பு மக்களை பல வகையிலே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற இந்திய கோடீஸ்வரர்களுக்கான ராஜ்யமாகத்தான் இது மாறியிருக்கிறதே ஒழிய இது ஆனந்த சுதந்திரம் இல்லை என்று பாடியிருக்கிறார். ஆகவே இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் நாம் உள்வாங்கி இன்று சிந்திக்க வேண்டிய கருத்தரங்காக இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருப்பதை குறித்து நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது இந்திய வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான மாதம். ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெள்ளையனே வெளியேறு என்கிற இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தான் சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான இடத்தை பெற வேண்டிய இயக்கம். அன்னைக்குதான் ஆகஸ்ட் புரட்சி என்று சொல்லக்கூடிய மக்கள் புரட்சி நிலைக்கு வருகிறார்கள். மாவீரன் லெனின் பேசுகிறார், மக்கள் என்று இப்படி வாழ்ந்தது போதும், இனிமேல் இப்படி வாழ முடியாது என்று முடிவெடுக்கிறார்களோ அங்குதான் புரட்சியினுடைய கரு ஆரம்பிக்கிறது என்று மாவீரன் லெனின் பேசுகிறார். ஆகவே இந்த புரட்சியினுடைய கரு என்பது அதற்கு முன்னாலே அதற்கான சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட மக்கள் புரட்சி மனப்பான்மைக்கு வருகின்ற அந்த நிலை வந்து ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி. ராமகன் உள்ளையா சொல்லுகிறார், ரஷ்ய புரட்சியை விட, ரஷ்ய புரட்சியிலே பங்கு பெற்றவர்களை விட 10 மடங்கு அதிகமானோர் இந்த ஆகஸ்ட் 9 போராட்டத்திலே பங்கு பெற்றதாக சொல்லுகிறார். ஏறக்குறைய 50,000 பேர்கள் இறந்திருக்கிறார்கள், 20 லட்சம் பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்,
அந்த மக்களுக்கு வந்த எழுச்சிதான் ஒரு மிகப்பெரிய அந்நிய ஏகாதிபத்தியத்தை, உலகத்தில எங்கேயுமே சூரியன் அஸ்தமிப்பதே இல்லை என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை சாய்த்தது என்று சொன்னால், சாதாரண சாமானிய இந்திய மக்களை அணிதிரட்டிய அந்த சுதந்திர போராட்ட இயக்கம், அவர் வந்து பெடரல் காஸ்ட்ரோ சொல்வார், மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் ஆகாய மானங்களை கல்லறிந்து கீழே வீழ்த்துவார்கள், மக்கள் முடிவெடுத்து விட்டால் பெரிய பெரிய இராணுவ டாங்கிகளை தங்கள் கைகளாலேயே திருப்புவார்கள் என்று சொன்னார். அதே போல இந்தியா முழுவதையும் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கமாக நடத்தி நாம் பெற்றிருக்கிற சுதந்திரம் இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி, இன்றைக்கு சொல்லுகிறார்கள் ஆகஸ்ட் மாதத்திலே இன்னும் ஒரு வரலாற்று புகழ்மிக்க நாளையும் இணைத்திருக்கிறோம். இந்த மாதத்தில் தான் அயோத்தியிலே ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டினோம். அதுவும் சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான நாள் என்று பேசக்கூடிய அளவிற்கும் அந்த விழாவில் நம்முடைய பிரதமர் பேசுகிறார். இந்திய நாட்டினுடைய பிரதமர் என்ன பேசுகிறார்? அயோத்தியிலே ராமர் கோவில் கட்டுகிற இயக்கம், அதற்காக அவர்கள் ஏற்றுக்கொண்ட முயற்சிகள் சுதந்திர போராட்டத்தை போன்றது என்று அவர் சொல்லுகின்ற போது நமக்கு சற்று நெஞ்செல்லாம் வலிக்கிறது. சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறு தெரிந்தவர்கள், சுதந்திர போராட்டத்திலே போராடியவர்கள் இந்த மேடையிலே நாம் எல்லோரும் இருக்கிறோம். இங்கே திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பொது உடைமை இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், தேசிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த மூன்று இயக்கத்தை சார்ந்தவர்களும் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக சுதந்திரத்திற்காக பல்வேறு வகையிலே பங்காற்றிய மிகப்பெரிய வரலாற்றை கொண்டார்கள். தந்தை பெரியார் அவர்களுடைய பங்களிப்பை யாரும் சுதந்திர போராட்டத்தில் மறுக்க முடியுமா? இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு போன்ற மாபெரும் தலைவர்கள் சுதந்திர போராட்டத்தில் ஆற்றிய பங்கை யாரும் மறுக்க முடியுமா? ஆனால் இன்றைக்கு அந்த போராட்டம் இந்தியா முழுவதையும் ஒன்றிணைத்தது. இந்திய மக்கள் ஜாதி மதம் மொழி மாநிலம் எல்லாவற்றையும் அவர்கள் புறந்தள்ளிவிட்டு ஒரே தேசமாக ஒரே குரலாக எழுந்த அந்த ஒன்றிணைப்பு தான் சுதந்திர போராட்டத்தினுடைய இயக்கம். அந்த சுதந்திர போராட்டத்தினுடைய இயக்கத்திலே வந்து இரண்டு கூறுகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் என் அருமை நண்பர்களே. அன்றைக்கு இரவு அந்த நடுநிசையிலே இந்த தேசத்தினுடைய சுதந்திர கொடியை, இந்த தேச கொடியை முதல் முதலில் ஏற்றி வைத்த இந்திய நாட்டினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசுகிறார், இட் இஸ் எ ட்ரீஸ் வித் டெஸ்டினி. அதை எனக்கு சரியாக தமிழிலே மொழிபெயர்க்க முடியவில்லை. அந்த ட்ரீஸ்ட் என்ற வார்த்தைக்கும் டெஸ்டினி என்கிற வார்த்தைக்கும் நானும் 2 நாட்களாக என் மனதை போட்டு கசக்கி கொண்டிருக்கிறேன். இங்க எனக்கு பின்னாலே பேசக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் அதற்கான சரியான மொழியை சொல்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதாவது விதியோடு செய்து கொண்ட உடன்படிக்கை என்று சொல்வதா, அல்லது விதியோடு நாம் ஏற்படுத்தி கொண்ட சந்திப்பு என்று சொல்வதா, அந்த டெஸ்டினி என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்பதை பற்றி இன்னும் சற்று விரிவாக ஆராய்ந்தால், ஆனால் அது ஆங்கிலத்தினுடைய ஆழத்தை உணர்ந்தோம் என்று சொன்னால் இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய வருங்காலத்தையும் அதனுடைய கடந்த காலத்தையும் அதன் நிகழ்காலத்தையும் உள்வாங்கி நாம் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி என்று கூட அதை முடிவெடுக்கலாம். அன்றைக்கு அவர் பேசுகிறார், இந்தியாவிலே கடைசி கண்ணீரிலே வழிகிற கண்ணீரை துடைக்கின்ற வரை இந்த பயணம் தொடரும் என்று சொல்கிறார். அதை யாரை சொல்லுகிறார்? த கிரேட்டஸ்ட் மேன் ஆஃப் அவர் டைம்ஸ், மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லி, இந்தியாவிலே கடைசி இந்தியனுடைய கண்களில் எந்த கண்ணீரை துடைக்கப்படுகிறதோ அன்றுதான் இந்த சுதந்திரம் முழுமை பெறும் என்று அன்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசுகிறார். அதே சிந்தனையில பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன உரையும் ஒரு கருத்தையும் நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். 1949 நவம்பர் 26 பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசன சட்டசபையினுடைய முன்வரைவு தீர்மானத்தை அரசியல் சாசன சட்டசபையிலே சமர்ப்பிக்கிறார். அவர் ஆற்றுகின்ற உரை என்பது இந்த சுதந்திரம் என்பதனுடைய முழு பரிமாணத்தையும் நமக்கு விளக்கும் என்று நான் எண்ணுகிறேன். அவர் சொல்லுகிறார், 1950 ஜனவரி 20ஆம் தேதி இந்தியா ஒரு முரண்பட்ட உலகத்திற்குள்ளே வெளிக்கும். அந்த இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லோருக்கும் ஒரு வாக்குச்சீட்டு, அவன் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும், அவன் படித்தவனாக இருந்தாலும் படிக்காதவனாக இருந்தாலும், அவன் மேல் ஜாதிக்காரனாக இருந்தாலும் கீழ் ஜாதிக்காரனாக இருந்தாலும், எந்த மாநிலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், எந்த மொழியை பேசுகிறவனாக இருந்தாலும், எல்லோருக்கும் ஒரே ஒரு ஓட்டு, அது ஒரு சமத்துவம், ஒரு ஈக்குவாலிட்டி. ஆனால் இந்த அரசியல் சமத்துவம் என்பது பொருளாதார சமத்துவத்தை உண்டாக்குமா, சமூக சமத்துவத்தை உண்டாக்குமா
என்கிற கேள்வி அவர் வைக்கிறார். இந்த ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு என்பது ஒரு வகையிலே அவன் சமம் என்று கருதக்கூடிய அந்த நிலையிலே இருந்தால் கூட சமூகத்தினுடைய அந்தஸ்திலே என்னுடைய அடையாளங்கள், நான் சார்ந்திருக்கிற மதம், நான் சார்ந்திருக்கிற ஜாதி, என்னுடைய படிப்பு, என்னுடைய பொருளாதார நிலை, அது எனக்கு ஒரு சமதளத்தான களத்தை எனக்கு உருவாக்கி தருமா, பொருளாதாரத்திலே சமத்துவத்தை ஏற்படுத்துமா என்று சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுக்கிறார். இந்த அரசியல் ஜனநாயகம் என்பது பொருளாதார அரசியல் சுதந்திரம் என்பது பொருளாதார சுதந்திரத்தையும் சமூக சுதந்திரத்தையும் உண்டாக்கவில்லை என்று சொன்னால் இந்த அரசியல் சுதந்திரம் நீண்ட நாளைக்கு நீடிக்காது என்று சொல்கிறார். என் அருமை நண்பர்களே, அதைத்தான் நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய பிதாமகராக இருக்கின்ற டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அந்த ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்று சொன்னபோது, அது 1950 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வந்த அரசியல் சாசன சட்டத்தில் மட்டுமில்லை, 1928 சைமன் கமிஷன் முன்பு சாட்சியம் சொல்லுகின்ற பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ், இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லோருக்கும் ஒரு வாக்கு வேண்டும். ஏன் வேண்டும் என்று சொன்னால், அந்த வாக்கு அவன் கையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம், அது சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை அடித்து நொறுக்கும், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அடித்து நொறுக்குவதற்கான கருவியாக அவன் கையிலே அமையும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவரை ஆதரித்த ஒரே தலைவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். ஏனென்று சொன்னால், இந்த அடல்ட் பிரான்சைஸ் என்பது நம்மை விட வளர்ந்த மிக முன்னேறிய நாடுகளுக்கு கூட நாம் அரசியல் சாசன சட்டம் தந்த அந்த ஒரே நேரத்திலே கொடுக்கப்படவில்லை. அமெரிக்காவை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஐரோப்பாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, பிரான்ஸை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆண்களுக்கு இருக்கிற வாக்குரிமை தான் முதலிலே கொடுக்கப்பட்டதே ஒழிய பெண்களுக்கு வாக்குரிமை என்பது மிக பின்தங்கிதான் கொடுக்கப்பட்டது. 1975 வரை சுவிட்சர்லாந்து நாட்டிலே பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. ஆனால் அந்த அரசியல் சமத்துவத்துக்காக வழங்கப்பட்ட அந்த வாக்குரிமை என்பது ஒரு மிகப்பெரிய யுக புரட்சி செய்தது. முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சோ பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு அருமையான சம்பவத்தை எனக்கு சொன்னார்கள், அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். அவர்கள் இன்னும் உயிரோடு இல்லை. ராமநாதபுரம் சேதுபதி ராஜா அவர்கள் தேர்தலிலே நிற்கிறார், வாக்கு கேட்க போகிறார். வாக்கு கேட்க போகின்ற போது ஒரு கிராமத்திலே போய், அங்கே வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் குடியிருக்கிற ஒரு பகுதியிலே போய் வாக்கு கேட்கின்ற போது அந்த மக்கள் கூட்டமாக இருந்து அவர்கள் கேட்கிறார்கள், சுதந்திரம் என்ன செய்தது எங்களுக்கு, காங்கிரஸ் என்ன செய்தது என்று கேட்கிறார்கள். உடனே ராஜா சொல்லுகிறார், நான் சுதந்திரம் என்ன செய்தது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நானுக்கு 6 வயது 7 வயது ராஜாவுக்கு சேதுபதி மன்னருக்கு, என்னை பார்ப்பதற்கு என் தாய்மாமன்கள் வருவார்கள். என் தாய்மாமன்கள் என்னை பார்க்க வருகிறார்கள் என்று சொன்ன உடனே அந்த காலையில என் தாயார் என்னை குளிப்பாட்டி பட்டுவடை போட்டு கழுத்திலே தங்கச்சங்கிலி அணிவித்து என்னை உட்கார வைத்து அவர் சொல்லுவார், மகனே உன்னை பார்க்க உன் தாய்மாமர்கள் வருவார்கள், உன்னை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு பாசத்தாலே தூக்க வருவார்கள், அவர்களை நீ தொட அனுமதிக்க கூடாது, ஏனென்று சொன்னால் நீ மகாராஜா, நீ ராஜாவின் பையன், ஆகவே அவர்கள் உன்னை தொடாமல் தள்ளி நின்று உன்னிடம் பேச வேண்டும், மனதில் வைத்துக் கொள் என்று சொல்வார்களா. அப்ப ராஜா சொன்னாரா, அப்படி வளர்க்கப்பட்ட நான் இன்று உங்களை தேடி உங்கள் கிராமத்திற்கு வந்து உங்களை பார்த்து கும்பிட்டு வாக்கு கேட்கிறேனே, இதுதான் சுதந்திரம் தந்தது என்று சொல்வார். ஆகவே இந்த வாக்குரிமையை பெற்ற நாம் அந்த வாக்குரிமையை இந்த 73 ஆண்டு கால பயணத்திலே அது எப்படியெல்லாம் உருமாறி இருக்கிறது, எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கிறது என்பதை உரசி பார்க்கக்கூடிய நேரமாகத்தான் இந்த நேரத்தை நான் பார்க்கிறேன். ஆகவே சுதந்திரம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் உடனே பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அரசியல் சாசன சட்டத்தினுடைய முகப்பிலேயே அது எப்படி அந்த சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். சுதந்திரம் என்பது தனியாக வருவதில்லை. அவர் சொல்லுகிறார், இந்திய அரசியல் சாசன சட்டத்திலே இந்த நாட்டினுடைய மக்கள் நாங்கள் முடிவு செய்து விட்டோம், இந்த நாட்டு மக்களுக்கு எதெல்லாம் வேண்டும் என்று சொன்னால் நீதி வேண்டும். சகோதரி கனிமொழி அவர்கள் பேசினார்கள், சமூக நீதியை பற்றி பேசினார்கள், நீதி வேண்டும், அவர்களுக்கு சமத்துவம் வேண்டும், அவர்களுக்கு சகோதரத்துவம் வேண்டும், லிபர்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் ஜஸ்டிஸ். ஆகவே இது ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை.
ஆகவே சுதந்திரம் என்பது இந்த கூறுகளை எல்லாம் உள்ளடக்கியது. இன்றைக்கு இதற்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது, இன்னைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கிற தாக்குதல் இருக்கிறது அல்லவா இந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய மூலத்தினுடைய கூறுகளுக்கு, சுதந்திரத்திற்கு, சமூக நீதிக்கு, சமத்துவத்திற்கு, சகோதரத்துவத்திற்கு. யார் மூலம் நெருக்கடியாக இருக்கிறது என்று சொன்னால், ஆட்சியையும் அதிகாரத்தையும் கைப்பற்றி இருப்பவர்கள் மூலமாகவே அந்த நெருக்கடி வருகின்ற போது அதை பற்றி எச்சரிக்க வேண்டிய அமர்வாகத்தான் இந்த மேடையை நான் பார்க்கிறேன். என் அருமை நண்பர்களே, எது மிகப்பெரிய ஆபத்து என்று சொன்னால், ஜனநாயகத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிற சர்வதிகாரம் இருக்கிறது அல்லவா, அதுதான் இந்த உலகத்திற்கு இருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஜனநாயக முறையிலே வாக்குச்சீட்டுகளை பற்றி தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள் ஜனநாயக உணர்வே இல்லாமல், சமூக நீதியின் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களாக, சமத்துவத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களாக, சகோதரத்துவத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்து அவர்கள் இந்த நாட்டிலே பெரும்பான்மை வாக்குகளை பற்றி ஆட்சி அமைக்கின்ற போதுதான் ஜனநாயகம் என்பது மிக ஆபத்தான ஒரு காலகட்டத்திற்குள்ளே போகிறது. அதை அரசியல் சாசன சட்டம் மட்டுமே காப்பாற்றிவிடும் என்று நாம் நினைக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால், ஹிட்லருக்கு கூட ஒரு அரசியல் சாசன சட்டம் இருந்தது. ஹிட்லர் கூட வாக்குச்சீட்டின் மூலமாக ஆட்சியை பிடித்தவர் தான். ஆகவேதான் இன்று நாம் சொல்லுகிறோம், இந்த போன்ற கருத்தியல் மேடைகளிலே நாம் மக்களை எச்சரிக்க விரும்புகிறோம். இன்று நமக்கு எதிராக பின்னப்பட்டிருக்கின்ற சதிவலைகளுடைய ஆழத்தை புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் உண்மையான சுதந்திரத்தை நாம் காப்பாற்ற முடியும். சமூக ஊடகங்களிலே வருகிற செய்திகளை பார்க்கின்ற போது, இந்த கருத்தை சொல்லுகின்றவர்கள் மீதும், இந்த கருத்தை சொல்வதற்கு சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் மீதும் ஒரு மிகப்பெரிய களங்கத்தை பூசுவதை ஒரு மிகப்பெரிய தொழிலாகவே செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்தை பார்க்கிறோம். சமூக ஊடகங்கள் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து. இன்னைக்கு வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ரெண்டு நாட்களாக சமூக ஊடகங்களை பார்க்கின்ற போது ஒரு நண்பர், அவர் பேர் வந்து ஹரீஷ் மூர்த்தின்னு நினைக்கிறேன், அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு பாருங்க, Non-violent struggle by Gandhi was the first Bollywood movie. It was a flap as proved by partition and murder of millions. But Gandhi got the credit and Nehru got the power. It was a massive joke played on the Indian people. சமூக ஊடகங்களிலே பதிவு செய்யப்பட்டு இதற்கு வந்து லைக்ஸ், இதை வரவேற்று அவர்கள் மற்றவர்கள் இதை வழிமொழிகிறார்கள். அவர் சொல்றார், வரைமுறையற்ற சத்தியாகிரக போராட்டம் பாலிவுட்டில் எடுக்கப்பட்ட முதல் திரைப்படம், அது போனியாகவில்லை, தேச பிரிவினையும் அதனை தொடர்ந்த கொலைகளும் இந்தியாவின் தோல்விக்கு மிகப்பெரிய சான்று, ஆனால் காந்தி சுதந்திரத்திற்கான பெருமையை எடுத்துக்கொண்டார், நேரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார், இது இந்திய மக்களை ஏமாற வைத்த மிகப்பெரிய நகைச்சுவை என்று அந்த ஹரீஷ் மூர்த்தி என்பவர் பதிவு செய்கிறார். எனக்கு அவருடைய பின்புலத்தை பற்றி தெரியல, ஏதோ ஒரு ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் நடுத்தட்டு வர்க்கத்தை சார்ந்த ப்ரொஃபஷனலாக இருப்பார், மேல் ஜாதி ஆதிக்கத்தை சார்ந்தவராக இருப்பார் நினைக்கிறேன். அதனை தொடர்ந்து மற்றவர் எழுதுகிறார் அவர் அதே ட்வீட்ல, We need to shun political correctness and expose biggest scam of modern India that Gandhi and Nehru got independence. In fact, the duo is responsible for destroying millions of lives for their own image and greed. இதுல என்ன நண்பர்களே, இதுல வந்து காந்தியும் நேருவும் சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கவில்லை என்று சொல்லக்கூடிய சொல்லுகிறார் வந்து, அதுல எங்க வந்து அந்த கேட்ச் இருக்குதுன்னா, யார் சுதந்திரத்தை வாங்கி கொடுப்பதற்கான போராட்டத்தை முன்னின்று நடத்தினார்கள் என்று அவருக்கு சொல்வதற்கு தயக்கம். ஏன்னா அதுல அவருக்கு சார்ந்திருக்கிற, அவர் மனப்பான்மையை சார்ந்திருக்கிற, அல்லது அவர் பிரதிபலிக்கிற சித்தாந்தத்தை சார்ந்திருக்கிற தலைவர்கள் அதை செய்யவில்லை. அப்பொழுது இந்த பின்புணியில இருக்கின்றவர்கள் இன்றைக்கு வந்து எதற்காக இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய எதிரிகளாக யாரை கருதுகிறார்கள், நேருவை கருதுகிறார்கள், கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கருதுகிறார்கள், தந்தை பெரியாரை கருதுகிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை கருதுகிறார்கள், காங்கிரஸ் கட்சியை கருதுகிறார்கள். இவர்கள்தான் இன்னும் நீர்த்து போகாமல் இருக்கின்றவர்கள். பெரியார் இன்று இல்லை என்று சொன்னாலும் கூட பெரியார் தத்துவம் என்பது உயிரோடு வாழ்கிறது. இன்றைக்கு கொள்கைகளிலே சமரசம் செய்யாமல் கலப்படமில்லாத கொள்கைகளை சுமந்து கொண்டிருக்கின்ற இடதுசாரி சிந்தனையாளர்கள், போராளிகள்,
இன்று காங்கிரஸ் கட்சி சமரசமே செய்ய முடியாமல் இறுதி வரை இவரை எதிர்த்தே தெரிவது என்று போராடி கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் இயக்கத்தினுடைய முன்னணி போராட்டத்தை எடுத்து செல்லக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மாநில கட்சிகளிலே எந்த விதமான சமரசத்திற்கும் எந்த விதமான கொள்கை தளர்வுக்கும் எந்த விதமான நீர்த்து போகுதலுக்கும் நான் உடன்பட மாட்டேன் என்று சொல்லி மிக தைரியமாக இதை வழிகாட்டி கொண்டிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். எனவே இந்த சதிவலை என்பது எப்படி பின்னப்படுகிறது என்று சொன்னால் இவர்களை நோக்கித்தான் பின்னப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த சித்தாந்தங்களும் இந்த கொள்கைகளும் எங்கே மக்கள் மத்தியிலே மரியாதையுடன் செல்வாக்குடன் இருக்கிறதோ அந்த மாநிலங்களுக்குள்ளேதான் இந்த ஜனநாயக விரோதமான சிந்தனைகளும் அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடிப்படை அம்சங்களுக்கு முரணான வழிமுறைகளும் இந்த மாநிலங்களுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க முடியவில்லை. ஆகவே இந்த மாநிலங்கள் இந்த தனி தீவுகளாக இருக்கின்றன. உண்மையான சுதந்திரத்தை கொண்டாடக்கூடிய போற்றக்கூடிய மாநிலங்களாக இந்த மாநிலங்கள் இருக்கின்றன. அதனால்தான் இந்த மாநிலங்களுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வருகிறது. ஒரு ஒரு சுதந்திரம் என்பது தனி மனிதனுக்கு நாட்டுக்கு மட்டும் சுதந்திரம் அல்ல. சுதந்திரம் என்பது தனி மனிதனுக்கு சுதந்திரம் இருக்கிறது. சுதந்திரம் என்பது ஒரு இயக்கத்திற்கு சுதந்திரம் இருக்கிறது. ஒரு இனத்திற்கு சுதந்திரம் இருக்கிறது. ஒரு மொழிக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சிக்கு கூட சுதந்திரம் இருக்கிறது. அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடிப்படையான விதிகளுக்கு கட்டுப்பட்டு தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இருக்கும் என்று சொன்னால் அந்த கட்சி செயல்படுவதற்கான சுதந்திரம் இந்தியாவிலே இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வி இன்று எழுந்திருக்கிறது அல்லவா? நம்முடைய பிரதமர் என்ன பேசினார்? அன்றைய பாஜக தலைவராக இருந்த அமித்ஷா அவர்கள் என்ன பேசினார்கள்? இன்றைக்கு பல ஊடகங்களிலே பேசுகிற பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் என்ன பேசுகிறார்கள்? காங்கிரஸே இல்லாத இந்தியா, கம்யூனிஸ்டுகளே இல்லாத இந்தியா, கழகங்களே இல்லாத இந்தியா என்று பேசுகின்ற போது இந்த அரசியல் சாசன சட்டம் தந்த அந்த சுதந்திரத்தினுடைய எதிர்காலம் என்ன என்று கேட்பதற்கான மேடையாக இந்த மேடை இருக்க வேண்டும் என்று நாம் யாசிப்பதிலே ஒன்றும் தவறில்லையே. அதை நோக்கித்தான் இந்த பயணத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் மிக நெகிழ்ந்து பேசுகின்ற போது, அவர் சகோதரத்துவத்தை பற்றி பேசுகின்ற போது அவர் கண் கலங்கி போகிறார். சகோதரத்துவம் என்பது அரசாங்கத்தால் சட்டங்களால் அதிகாரத்தால் தரக்கூடியதோ பெறக்கூடியதோ அல்ல. அந்த சகோதரத்துவம் என்பது ஒவ்வொருவருடைய மனதிலும் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அன்போடும் பாசத்தோடும் சகோதரன் என்று தழுவிக்கொண்டு அவனுடைய துன்பத்திலும் வேதனையிலும் சோதனையிலும் பங்கிட்டுக் கொள்ளுகின்ற மனப்பான்மை என்பது இந்திய திருநாட்டினுடைய குடிமக்களுக்கும் இன்னும் அதிகமாக சொல்ல போனால் நம்முடைய தலைவர்களுக்கு கூட பல நேரங்களிலே இல்லையே என்பதை பார்க்கின்ற போதுதான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மிக நெகிழ்ந்து போகிறார். அந்த சகோதரத்துவத்தினுடைய விளைவுகள் தான் இன்று கோடான கோடி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கால்களில் பாலம் பாலமாக வெடித்து கைகளிலே கை குழந்தையோடு உடல் ஊனமுற்றவர்கள் கண் தெரியாதவர்கள் பிரசவிக்க வேண்டிய தாய்மார்கள் சாலைகளில் நடக்கின்ற போது அதை பார்த்து இந்த சமூகம் கொதித்து எழாமல் அந்த வேதனையை துடுப்பதற்கு கரங்களை நீட்டாமல் இருந்த போது அந்த சகோதரத்துவம் எங்கே என்கிற கேள்விதான். இந்த கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு அந்த கொரோனா நோய்க்கு முன்னின்று அதற்கான மருத்துவ சிகிச்சை அளிக்கின்ற டாக்டர்கள் இறந்து போனால் கூட மயானங்களிலே அவர்களுக்கு இடமில்லை என்று ஊர் கூடி மறிக்கின்ற போது அந்த சகோதரத்துவம் என்ன என்கிற கேள்வி வருகிறது. கொரோனாவிலே இறந்து போன நோயாளிகளை புதைப்பதற்கான இடங்களை மறுக்கின்ற போது இந்த சகோதரத்துவம் என்ன என்கிற கேள்வி வருகிறது. ஆகவே இதற்கெல்லாம் இந்த சமூகத்தை தயார் செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் நண்பர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற நமக்குத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நமக்குத்தான் இதில் நம்பிக்கை இருக்கிறது. நமக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய சோகம் என்னவென்று சொன்னால் நம்முடைய எதிரிகள் யோக்கியமானவர்களாக இல்லையே என்பதுதான். ஆகவே இந்த சுதந்திரம் என்பது கடைச்சரக்கல்ல. அவர் சொல்லுகிறார் அல்லவா பாலிவுட் மூவி என்று சொல்லுகிறார். எவ்வளவு கொடூரமான சிந்தனை! இந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு எத்தனை பேர் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறோம், எத்தனை பேருடைய முகவரிகளை மறந்திருக்கிறோம். அஞ்சலையம்மாள் என்று கடலூரிலே ஒரு பெண்மணி, இன்று தனத்தந்தி பத்திரிகையிலே அவரை பற்றி கட்டுரை வந்திருக்கிறது. ஒத்துழையாமை இயக்கத்திலே சிறைக்கு போகிறார், முழு மாத கற்பிணியாக போகிறார். பிரசவத்திற்காக அவரை விடுகிறார்கள். வந்து குழந்தையை பிரசவித்து விட்டு மறுவாரம் திரும்ப மீண்டும் சிறைக்கு போகிறார்.
அப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள். எத்தனை பேருக்கு தெரியும் குயிலி என்கிற ஒரு பெண்ணை பற்றி? வேலு நாச்சியாருடைய மெய்க்காப்பாளராக இருந்தவர் அவர்தான். உலகத்தினுடைய சரித்திரத்திலே முதல் மனித வழி உண்டு. இன்று பாலஸ்தீன நாட்டிலே அந்த நாட்டின் விடுதலைக்காக 16-17 வயது பெண்கள் மனித வழிகுண்டுகளாக மாறி தங்களை போய் பலியிட்டுக் கொள்ளுகிற கதைகளை, வீர கதைகளாக இந்த பாலஸ்தீன மக்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் என் அருமை நண்பர்களே, இதற்கெல்லாம் 100-200 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே தமிழ்நாட்டிலே அந்த குயிலி என்ற அருந்ததியர் எனத்து பெண் தன் உடம்பு முழுவதும் நெய்யை ஊத்தி கொண்டு பிரிட்டிஷாருடைய ஆயுத கிடங்கிற்குள், வெடிமருந்து கிடங்கிற்குள்ளே போய் தன்னை பத்த வைத்துக் கொண்டு வேலு நாச்சியாருக்காக தன் வீர வாழ்க்கையை, மரணத்தை அடைந்தத சரித்திரம் எல்லாம் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும். இதைத்தான் அவர்கள் பாலிவுட் மூவி என்று சொல்லுகிறார்கள். EMS நம்பூதிரி பாட், மிகப்பெரிய கோடீஸ்வரர், மிகப்பெரிய தனவந்தர். ஒரு நாள் ஒரு ஜவுளி கடைக்காரருக்கு ஒரு பெண் ஒரு கடிதத்தை, ஒரு துண்டு சீட்டை வந்து கொடுக்கிறார். அந்த துண்டு சீட்டில் எழுதியிருக்கிறது, வருவது என் மகள், அவளுக்கு ஒரு சேலை வேண்டும், இந்த சேலையை கொடுத்து விடுங்கள், நான் சம்பளம் வாங்கி தருகிறேன் என்று சீட்டு எழுதியிருக்கிறார். யார்? முதலமைச்சர் நம்பூதிரி பாட் அவர்கள். கேரளாவினுடைய மிகப்பெரிய நிலச்சுவாந்தார்களில் ஒருவர். இவர்கள் யாருமே இதை பற்றிய, தங்களை பற்றிய, தங்கள் வாழ்க்கையை பற்றிய, எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காதவர்கள். 70,000 கிலோமீட்டர்களை காலாலே நடந்தவர் மகாத்மா காந்தி அவர்கள். 20,00,000 கிலோமீட்டர் தூரத்தை 2வது வகுப்பு ரயில் பெட்டியிலே கடந்தவர்கள். 14 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று 9 ஆண்டுகள் சிறையிலே இருந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. 1000 கதைகள் சொல்லலாம். எல்லோ பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், சிறுபான்மையினர் இந்த நாட்டிலே செய்த தியாகத்தை, பகதூர் ஷாவினுடைய தியாகத்தை விட ஒரு பெரிய தியாகம் இருக்கிறதா என்ன? இதையெல்லாம் இன்று கூட கொச்சைப்படுத்தி இந்த வரலாறுகளை எல்லாம் முழுமையாக மறுத்து மறைத்து இன்று வாக்கெடுப்பு நடத்துகிறார்கள். நண்பர்களே, யார் நடத்துகிறார் வாக்கெடுப்பு? இந்தியாவினுடைய தலை சிறந்த பிரதமர் யார் என்று ஒரு பெரிய பத்திரிகை வாக்கெடுப்பு நடத்துகிறது. ஏறக்குறைய 65 விழுக்காட்டு பேர் நரேந்திர மோடி அவர்கள்தான் இந்தியாவுடைய மிகச்சிறந்த பிரதமர் என்று சொல்லுகிறார். அடுத்து சிறந்த பிரதமர் யார் என்று சொன்னால் வாஜ்பாய் அவர்கள்தான் சிறந்த பிரதமர் என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு மூளை செலவு செய்கின்ற கருத்து யுத்தத்தை அப்பாவி மக்கள் மீது தொடர்ந்திருக்கிறார்கள். நாம் நடந்து வந்த பாதை நாம் திரும்பி பார்த்து இந்த இளைய சமூகத்தை அதை நினைவூட்டவில்லை என்று சொன்னால் எதிர்காலம் மிகப்பெரிய பேரழிவாக இருக்கும் என்பதை நாம் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறோம். தியாகத்தினுடைய வரலாறு, சேவையினுடைய வரலாறு, அரசியல் சுதந்திரம் பயணித்த வரலாறு, சமூக நீதி பயணித்த வரலாறு, ஆலயங்களிலே போவதற்காக எப்படிப்பட்ட தியாகங்களை செய்ய வேண்டியிருந்தது என்கிற வரலாறுகளை எல்லாம் இந்த தலைமுறை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த போராடி பெற்ற சுதந்திரங்கள் எல்லாம் வெறும் கடைச்சரக்காக, கேலிச்சரக்காக மாறிவிடும். ஆகவே ஒரே ஒரு சின்ன நிகழ்வை மட்டும் நான் சொல்லி அது இந்த நேரத்தில் மிக பொருத்தமாக இருக்கும் என்பதை சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். ஹிட்லர் உருவாக்கிய ஆஷ்விட்ஸ் வதை முகாமிலே இருந்து தப்பித்து வெளியே வந்த 93 வயது மூதாட்டி மரியன் டாஸ்கி என்று அவர் பெயர். அவருக்கு சில நாட்களுக்கு முன்னால் பிறந்த நாள். அந்த பிறந்த நாளின் போது அவரிடம் கேட்கிறார்கள், சுதந்திரத்தை எப்படி பாதுகாப்பது என்று கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், உங்களை, உங்கள் சக மனிதர்களை வெறுக்க சொல்லி யாராவது செய்கிறார்களா? உங்களை இன்னொருவரிடமிருந்து யாராவது பிளவுபடுத்துகிறார்களா? அரசியல் காரணங்களுக்காக யாரேனும் வரலாற்றை வளைக்கிறார்களா? இன்னொருவரின் அழிவுதான் உங்களை உயர்த்தும் என்று யாராவது சொல்கிறார்களா? உங்களுக்கான எதிரிகளை முடிவில்லாமல் யாரேனும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்களா? கவனியுங்கள், அவர்கள் அதிகாரமிக்கவர்களாக இருந்தாலும், உங்கள் இனத்தவராக, உங்கள் மொழி பேசுவராக இருந்தாலும் அவர்களை விட்டு தள்ளி நில்லுங்கள், அவர்களுக்கு எதிராக நில்லுங்கள், உங்கள் குரல் அவர்களுக்கு எதிராக ஒலிக்கட்டும், அதுதான் சுதந்திரத்தின் பயணம் என்று சொன்னார் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.